தொடர்வது விரைவு செய்திகள். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தர்மபுரி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளம் கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தளங்களில் மக்களவை உறுப்பினர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா தளத்தை நம்பியுள்ள 2000 குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை திருச்சி சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ், கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் தயாரித்த விழிப்புணர்வு கையேடுகள் வழங்கப்பட்டன. இதில் திருச்சி கள விளம்பர அலுவலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை அன்றாடம் கொள்முதல் செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் துரைமாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், டெல்டா மாவட்டங்களில் அறுவடையாகும் குறுவை சாகுபடி நெல்லை தாமதமின்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தொடரும் மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் அதிகரிப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வேலூரில் இன்று கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் சிவராமன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளை மாற்றியமைப்பது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கான கூட்டம் ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மொத்தம் 45 வாக்குச்சாவடிகள் மாற்றத்திற்கு உட்படுவதால் இந்த மாறுதல்களுக்கு உரிய அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. இதுகுறித்த விவரம் கட்சியினருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறும் வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பவர்கள் அரசு உதவித் தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசால் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற சென்னையில் உள்ள சாந்தோ மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தை அணுகலாம் என்றும், இதேபோல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். மத்திய பாதுகாப்பு படையினரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்து புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் தாக்கியதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த வீரர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.